எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 12 மார்ச் 2022 மற்றும் 13 மார்ச் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: அம்ருத் 2.0வின் கீழ் நீர் மற்றும் பயன்படுத்தப்பட்ட நீர்த்துறையில் முன்மாதிரி ஸ்டார்ட் அப் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை: ஹர்தீப் சிங் பூரி. ஹர்தீப் சிங் பூரி. அடுத்து, சார்தாம் திட்டக்குழுவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சார்தாம் திட்டக்குழுவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஏ கே சிக்ரி. அடுத்து, இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமான IRDAI அந்த ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? IRDAI எனப்படுகின்ற இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தேபாசிஸ் பாண்டா. எந்த மாநில அரசு முக்கியமந்திரி சா ஸ்ராமி கல்யாண் பிரகல்பா திட்டத்தை அறிவித்தது? திரிபுரா. அடுத்து, ஹங்கேரி நாட்டின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கட்டலின் நோவாக். அடுத்து, இந்தியாவின் முதல் முழு உரிமையான பெண்கள் தொழில் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். இந்தியாவின் முதல் முழு உரிமையான பெண்கள் தொழில் பூங்கா ஹைதராபாத்தில் திறக்கப்பட்டது. அடுத்து, மத்திய பிரதேச மாநிலத்தில் குவாலியரில் முதல் ட்ரோன் பள்ளியை திறந்து வைத்தவர் யார்? ஜோதிராதித்ய சிந்தியா. சோலி சொராப்ஜி லைஃப் அண்ட் டைம்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அபினவ் சந்திரசூட். அடுத்து, விடெம்மின் ஜனநாயக அறிக்கை 2022 இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 93வது. அடுத்து, 10வது கேள்வி: உலக கோல்ஃப் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டவர் யார்? டைகர் வுட்ஸ். அடுத்து, அகமதாபாத்தில் 11வது விளையாட்டு மகா கும்பமேளாவை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டட வளாகத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து, பிராந்திய இணைப்பு சேவை உதான் திட்டத்தின் கீழ் இந்தூர் கோண்டியா ஹைதராபாத் வழித்தடத்தில் தினசரி விமான போக்குவரத்து எப்போது தொடங்கப்பட்டது? பிராந்திய இணைப்பு சேவை உதான் திட்டத்தின் கீழ் இந்தூர் கோண்டியா ஹைதராபாத் வழித்தடத்தில் தினசரி விமான போக்குவரத்து எப்போது தொடங்கப்பட்டது? 13 மார்ச் 2022. அடுத்து, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் 25 ஆண்டுகள் என்ற கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து, குஜராத் மாநிலத்தில் சூரத் நகரில் சுமுள் பால் பொருட்கள் திட்டங்களை தொடங்கி வைத்த அடிக்கல் நாட்டியவர் யார்? சரியான விடை அமித்ஷா. அடுத்து, விஸ்வநாத் சுரேஷ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பிரபல குத்துச்சண்டை வீரர். அடுத்து, மகளிர் உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஜூலன் கோஸ்வாமி. இதுவரை
உலகக்கோப்பை போட்டிகளில் 40 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 39 விக்கெட்டுகள் வீழ்த்தி லின் புல்ஸ்டன் என்பவர் இந்த சாதனையில் இருந்தார். தற்போது இவருடைய சாதனையை இந்திய வீராங்கனை ஜூலன் கோஸ்வாமி அவர்கள் முறியடித்துள்ளார். அடுத்து நெதர்லாந்து நாட்டுக்கான அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? நெதர்லாந்து நாட்டுக்கான அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? ஷெஃபாலி ரஸ்தான் துகள். ஷெஃபாலி ரஸ்தான் துகள் இவர் காஷ்மீரை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆஸ்திரேலியாவின் ஆர் இந்தியாவின் கிளேவ்ஸ் உடன் இணைந்துள்ளது. அடுத்து பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் மையத்தில் அமைந்துள்ள கேலியம் நைட்ரைடு மையம் மற்றும் இங்குபேட்டர் வசதியை மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் பார்வையிட்டார். உக்ரைனில் போர் காரணமாக உலகில் ஏற்பட்டுள்ள சூழல் இந்தியாவின் பாதுகாப்பு தயார்நிலை பற்றி ஆய்வு செய்வதற்கான பாதுகாப்பு குறித்த அமைச்சரவை குழு கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்கினார். தமிழகத்தில் 20,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் வகையில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவ மின்வாரியம் திட்டமிட்டுள்ளது. அடுத்து அகமதாபாத்தில் தண்டி யாத்திரையின் 92வது ஆண்டு விழாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 2021-2022 நிதியாண்டுக்கு வழங்கப்படும் வட்டியை 8.1% குறைத்து வழங்குவதற்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவு செய்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 மார்ச் 2022 மற்றும் 13 மார்ச் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே கர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 மார்ச் 2022 மற்றும் 13 மார்ச் 2022 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.